ஐந்து பெரிதா ஆறு பெரிதா சீ மிருகமே என்று மனிதனை திட்டாதே ஏ மனிதனே எந்த மிருகம் இறப்பைக்கு மேல இன்னொரு வயிறு வளர்ப்பதில்லை எங்காவது தொப்பை கிளியோ தொப்பை முயலோ பார்த்ததுண்டா எந்த பறவையும் கூடு கட்டி வாடகைக்கு விடுவதில்லை மரணம் நிஜம் மரணம் வாழ்க்கையின் பரிசு மாண்டால் மானின் தோல் ஆசனம் மயிலின் தோகை இறகு நீ மாண்டால் வெறும் குப்பை நெருப்பை நிராகரிக்கும் என்பதால்தான் புதைக்கவே கற்றுக்கொண்டாய் ஏ மனிதனே சீப் மிருகமே என்று மனிதனை திட்டாதே மனிதனே எந்த மாதிரி சொசைட்டியில வாழ்ந்துட்டு இருக்கோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஊட்டியில இதே மாதிரி கொரோனா பேஷன்ஸ் அட்டன் பண்ண ஒரு டாக்டர் வெறும் 30 வயது என்ன விட சின்ன பையன் அவனுக்கு வாழணுன்ற ஆசை இருக்காதா அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்காதா கொரோனா பேஷன்ஸ் அட்டன் பண்ணி அதனால பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகி இறந்து போய் சொந்த ஊர் கொண்டு வந்து அம்பத்தூர்ல புதைக்க போனா அந்த இடத்துல புதைக்க கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்றான் இந்த டாக்டர் இந்த இடத்துல புதைக்க கூடாது அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சைமன் ஒரு டாக்டர் இதே மாதிரி கொரோனா பேஷன்ஸ் அட்டன் பண்ண அதே டாக்டர் வீட்டுக்குள்ள முடங்கி கிடந்தா எந்த நாயோ செத்து போடா எனக்கு என்ன முடங்கி கிடந்தா அந்த ரெண்டு பேரும் செத்து போயிருக்க மாட்டான் உனக்காக தெருவில் இறங்கி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உனக்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்து இன்னைக்கு இறந்து போனவனுக்கு கொடுக்குற மரியாதை இதுதானா மெரினாவில் புதைக்கணும் அவங்கள மெரினாவில் புதைக்கணும் எத்தனையோ தலைவர்கள் போச்சு அதே மெரினாவில் இவங்களை புதைக்கணும் ஏன்னா இன்னைக்கு அவங்க தான் நமக்கு தெய்வம் அந்த மாதிரியான தெய்வங்களை புதைக்க விடாமல் எவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சுருக்கீங்க இன்னைக்கு பிரதீப்னோட டாக்டர் அழுதுகிட்டே கொடுத்த இன்டர்வியூ நான் படித்தேன் அவ்வளோ மனசுக்கு காயமாக இருந்துச்சு ஹாஸ்பிட்டல்லேருந்து இறந்து போன அவரோட உடம்பை எடுத்துக்கிட்டு மறு அந்த இதுக்கு டிஹெச் ஏதோ சத்திரம்னு சொல்லிட்டு அந்த ஒரு கலர் தோட்டத்துக்கு போகும்போது அந்த இடத்துல வந்துட்டு பிரச்சனை பண்ணுறாங்க 100 பேருக்கு மேலே சேர்ந்து இந்த இடத்துல புதைக்கவே கூடாது எடுத்துகிட்டு போங்க பாடின்னு சொல்லி அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு அண்ணநகரில் ஒரு சுடுகாட்டு கொண்டு போகிறாங்க அங்கே கொண்டு போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 50-60 பேருக்கு மேலே கல்லு கட்டியோடு இருந்து அவங்களோட ஆம்புலன்ஸை தாக்கி அங்கே கூட வந்தவங்க எல்லாத்தையும் தாக்கி எல்லாத்தையும் விரட்டி அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு பிரதீப் அவங்க கூட இருந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு அடிபட்டு இருந்தாலும் அவங்களே கூட சேர்த்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு வருவாங்க அவங்க ஒய்ஃபில் இருந்து குழந்தைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் விட்டுட்டு அதே இடத்துக்கு வந்து கொண்டு போய் புதைக்கிறாரு ஏற்கனவே 12 அடி குழி தோண்டி விட்டதுனால அந்த துணியில் மண்ணள்ளி போடுறது கூட அது இல்லாமல் தன்னோட கைகளால் மண்ணள்ளி போட்டிருக்காரு அங்கேருந்து போலீஸ் சப்போர்ட்டோட மண்வெட்டி எடுத்து மண்ணள்ளி போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவம் அந்த மனுஷன் மனசு எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கும் பிரதீப் அந்த டாக்டர் எந்த அளவுக்கு நொந்து போயிருப்பாரு இந்த சாபமெல்லாம் ஒரு சும்மா அதே மாதிரி அந்த குடும்பத்தோட அந்த அம்மா அவங்க ஒய்ஃப் அந்த குழந்தை அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இன்றைக்கி நாட்டுக்காக அதுவும் மக்களுக்காக வந்து சேவை செய்யணும்னு நினச்சேன் கொரோனா பேஷன்ஸ் அட்டன் பண்ணி தான் எனக்கு கொரோனாவோட பாதிக்கப்பட்டு இறந்து போனேன் ஏற்கனவே 50 வயசுக்கு மேலே அவனுக்கு ஏற்கனவே டயாலிசிஸ் இருந்ததுனால அதே டயாலிசிஸ் பிரச்சனையை வந்து அவரால் காப்பாற்ற முடியாமல் இறந்து போயிருந்தார் அப்படி மதிக்கத்தக்க மனுஷனை ஏன் இந்த மாதிரி வந்துட்டு குறை கஷ்டப்படுத்துனீங்க இதில் இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது அதை நான் சொன்னால் இன்னும் கேவலமாக இருக்கும் அவரை புதைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இதுக்கு பின்னாடி ஒரு மத காரணமும் இருக்குன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நினச்சி பார்த்தா அசிங்கமாக இருக்குது நிச்சயமா அந்த கொரோனா கொத்து கொத்த கொண்டு போனா கூட தப்பு இல்லைன்னு தோணுது இப்படி ஒரு மனிதாபிமானம் இல்லாத சொசைட்டியில் என்னோட பிள்ளைகள்லாம் வளரப்போகுதுன்னு நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு இந்த மண் யாருக்கானது எந்த மயிரனுக்கானது எவன் அப்ப மூட்டு சொத்து புதைக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எல்லாருக்கும் இதுல இன்னொரு விஷயம் கவர்மெண்ட் அவங்கள மரியாதையோட கொண்டு போய் போச்சுன்னா இந்த விஷயம் நடந்திருக்கவே நடந்திருக்காது ராத்திரி நேரத்தில் கொண்டு போய் புதைக்கிறதுனாலதான் மக்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி கொரோனாவால் இறந்து போனவங்க உடம்புல இருந்து அந்த கிருபி பரவாதுன்னு நிறைய டாக்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இந்த சோசியல் அவேர்னஸ் கொடுத்துட்டு இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை தொடர்ந்து நடந்திருக்கு ஏற்கனவே அந்த டாக்டர் சொன்ன 50 அந்த பிரச்சனை நடந்தப்போவே இந்த அஷூரன்ஸ் கொடுத்துருந்துச்சு நம்ம கவர்மெண்ட் இனி ஒரு பிரச்சனை இந்த மாதிரி நடக்காதுன்னு அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சைமன் அந்த டாக்டருக்கும் இந்த பிரச்சனை நடந்திருக்காது இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது மனக்குமுறையில் இருக்கு தூங்க முடியாததுனால தான் இந்த வீடியோவை நான் பண்ணுறேன் மனுஷனாக பிறந்தால் நிச்சயமாக நான் அசிங்கப்படுறேன் நான் மனுஷனை சொல்லிக்கிறதுக்கு இங்கே மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு வைரமுத்தோட கவிதைகள் மாதிரி மனுஷனை வந்து தயவு செஞ்சு ஏ மிருகமேனு மட்டும் பேசிடாதீங்க ஏன்னா மிருகம் நம்மளோட எவ்வளவோ சிறந்தது எந்த மிருகமோ இன்னொரு மிருகத்தை அடித்து சாப்பிடணும்னு நினச்சது கிடையாது அதோட வாழ்க்கை அதோட தேவையை தவிர நம்ம மனுஷன்தான் ஒருத்தனுக்கு ஒருத்த பொறாமை சூழ்ச்சி வஞ்சனை தொடர்ந்து நம்மளே அழிச்சிக்கிட்டு இருக்கோம் இதில் இன்னொரு பெரிய விஷயம் இன்னைக்கு மூர்க்கமாக மாறி போயிருக்கிற மிருகமாக மாறி போயிருக்கிற மிருகம்னு சொல்லக்கூடாது இது அதை விட கேவலமாக மாறி போயிருக்கிற இந்த மனித இனம் எப்படி மாறப்போகுது மறுபடியும் எப்படி இந்த மனித இனம் மனுஷனாக திரும்ப வரப்போறான்றது எனக்கு பெரிய சந்தேகமாக இருக்குது இந்த நிகழ்வு உண்மையிலேயே மனசை காயப்படுத்துக்கு இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் தமிழகத்தை பற்றி நம்ம தமிழ்நாட்டை பற்றி என்ன நினைப்பாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்க ஒரு டாக்டரை புதைக்க விடாமல் தன்னோட மக்களுக்காக சேவை செஞ்ச இந்த கொரோனா பேஷண்ட்ஸ் அட்டன் பண்ண ஒரு டாக்டரையே புதைக்க விடலாம் எவ்வளவு கேவலமான மனிதர்கள் தமிழ்நாட்டில் வாழ்றாங்கன்னு இன்னொரு நாட்டில் இன்னொரு ஸ்டேட்லேயும் இன்னொரு நாட்டிலையும் இருக்கிறவங்க பேச மாட்டோம்னா எவ்வளோ பெரிய அசிங்கம் எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் இதெல்லாம் ரொம்ப மனசை பாதிக்குது தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு நிறைய விஷயங்கள் நான் பார்த்துட்டே இருக்கேன் திரும்பவும் சொல்கிறேன் மனுஷனாக போகிறதுக்காக அசிங்கப்படுறேன்
இந்த மாதிரி தேசம் எந்த நேரத்தில் போய் முடிய போகுதுன்றது எனக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்குது. மறுபடியும் என்னோடய ஜென்ரேஷன் இங்கே இருக்க போகுதுன்னு நினச்சி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இனியாவது இந்த அரசாங்கம் இந்த மாதிரி வந்துட்டு டாக்டர்ஸோ இல்லை பொது சேவையில் இருக்கவங்களுக்கோ ஸோ நல்ல மரியாதையோட அவங்க உடல்கள் இந்த மாதிரி இறந்து போகிறவங்களோட உடலை நல்லடக்கம் செஞ்சால் நிச்சயமாக வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனையை தவிர்க்க முடியும். தயவு செஞ்சு இதை அரசாங்க காலத்துக்கு கொண்டு போங்க. இனி யாராவது இந்த மாதிரி வந்துட்டு பாதிக்கப்பட்டிருந்தா இனிய ஒரு அரசாங்க ஒரு ஒரு மருத்துவரோ இல்லை இந்த மாதிரி வந்துட்டு துப்புரவு பண்ணுறோம் இந்த மாதிரி யாராவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்பட்டு இந்த மாதிரி இறக்க நேர்ந்தால் அரசு மரியாதையோடு அவங்க உடல் அடக்கம் செய்யப்படணும். அப்படி செஞ்சாங்கனாவே இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்காதுன்றது தயவு செஞ்சு எல்லாரும் அரசாங்கத்துக்கு புரிய வைங்க. அவங்களோட காதுகளுக்கு இது போய் சேரணும். இனி இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் இந்த மாதிரி வந்துட்டு கேவலமான சம்பவம் எங்கேயும் நடக்கக்கூடாது. அந்த குடும்பத்திற்கு உண்மையிலேயே வந்துட்டு என்னோட ஆழ்ந்த வருத்தங்கள் ஆழ்ந்த இருந்தால் அவங்களை தெரிவிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு உங்களால் தெரிஞ்சவங்க உங்களுக்கு நெருக்கமான அந்த குடும்பத்தோட யாராவது தொடர்பில் இருந்தீங்கன்னா அந்த குடும்பத்தோட ஆறுதல் சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான நிகழ்வு நடந்ததுக்கு உண்மையிலேயே வந்துட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உங்கள் முன்னாடி தலை குனிஞ்சு கிடக்கு. உங்கள் முன்னாடி வந்துட்டு அசிங்கப்படுறாங்கன்னு சொல்லுங்க. அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லுங்க. நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனி நடக்கக்கூடாது. உண்மையிலேயே மறுபடியும் சொல்கிறேன், மனுஷனாக பிறந்ததுக்காக நான் அசிங்கப்படுறேன்.